ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் நண்பன் விஜய் பிரபாகர். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது விஜய் மிக்ஸ்டு கிரியேஷன்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம பயணம் பண்ணிகிட்ருக்கிறது வால்பாறை நோக்கி. நம்ம பயணம் பண்ணிகிட்ருக்கோம். வால்பாறைக்கு முன்னாடி என்னென்ன பிளேசஸ் எல்லாம் அவைலபிள் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் வந்து நம்ம கிளியராக வீடியோஸ் ப்ளஸ் ஃபோட்டோஸோடு வந்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ரீச் ஆகிருக்கிற பிளேஸ் வந்து என்னென்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஆழியாறு. இந்த ஆழியாரில் வந்து பார்த்திங்கன்னா ஆழியார் டேம் ப்ளஸ் வந்து ஆழியார் பார்க், இது ரெண்டுமே வந்து அவைலபிள் இருக்குது. இந்த ஆழியார் டேமுக்கும் பார்க்குக்கும் வந்து என்ட்ரன்ஸ் ஃபீஸ் எவ்வளோ அப்படிங்கிறது இந்த லிஸ்ட்டில் வந்து கிளியராக கொடுத்துருக்கு. இது வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இங்கே ஆழியார் டேமில் வந்து நீங்கள் ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வால்பாறை போய் ரீச் ஆகிறது ரொம்ப டைம் ஆயிரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இங்கே கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இல்லை இன்கேஸ் வந்து நீங்கள் ரெண்டு நாள் மூணு நாள் இந்த மாதிரி வால்பாறையில் ஸ்டே பண்ணுறதுக்காக பிளான் பண்ணிங்க அப்படின்னா தாராளமாக இந்த பார்க் வந்து நீங்கள் பார்க்கலாம். இங்கே வந்து காலையில் மத்தியானம் சாயங்காலம் நீங்கள் எந்த நேரம் வந்தாலும் இங்கே சாப்பிட்றதுக்கு ஹோட்டல்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது. ஸ்நாக்ஸு எல்லாமே அவைலபிள் தான். அதனால் வந்து நீங்கள் இங்கே சாப்பாட்டுக்கு வந்து பிரச்சனை இல்லை. மீனும் வந்து பொறிச்சு வச்சுருப்பாங்க சாயங்கால டயத்தில், அதுவும் வந்து நீங்கள் சாப்பிட்லாம். சாயங்காலம்ல மத்தியானத்துலேருந்து உங்களுக்கு அவைலபிள் தான். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்னொரு பிளேஸுக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி அந்த ஆழியார் டேமையும் பார்க்கோட ஃபோட்டோவையும் வந்து இப்போ நம்ம பார்த்துடலாம். அதை பார்த்துட்டு அடுத்து வந்து நம்ம அறிவு திருக்கோவில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்குது, அதை பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த பிளேஸ் தான் வந்து ஆழியார் டேமினுடைய ஒரு வியூ. இதுவும் வந்து ஆழியார் டேமினுடைய ஒரு வியூ தான். அடுத்து வந்து ஆழியார் பார்க்கை வந்து நம்ம பார்க்குறோம். சரி, அடுத்து வந்து நம்ம அறிவு திருக்கோவில் அப்படிங்கிறது என்ன அப்படின்றத பார்த்துடலாம். இப்போது நம்ம அறிவு திருக்கோவில் அப்படின்ற ஒரு பிளேஸுக்கு வந்தாச்சு. டெம்பிள் ஆஃப் கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். இங்கே என்ன ஃபேமஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா, யோகாவும் மெடிடேஷனும் வந்து இங்கே சிறப்பான முறையில் சொல்லிக் கொடுப்பாங்க. வேதாத்ரி மகரிஷி அவர்கள் இந்த அறிவு திருக்கோவில் வந்து ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணார். இப்போயும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே யோகாவும் மெடிடேஷனும் வந்து சொல்லிக் கொடுத்துட்ருக்காங்க. அதனால் உங்களுக்கு வந்து விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த பிளேஸில் போயிட்டு மெடிடேட் பண்ணி பாருங்கள். விருப்பம் இருந்தால் அந்த பிளேஸை வந்து பாருங்கள், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அடுத்து வந்து நம்ம என்ட்ரி ஆர்ச்சுக்குள்ளே போயிடலாம். இங்கே நேம் போர்டில் எந்தெந்த ஊருக்கு எத்தனை கிலோமீட்டர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அதையும் வந்து நம்ம பார்த்துக்கலாம். பார்த்துட்டு இப்போ என்ட்ரி ஆர்ச்சுக்குள்ளே நம்ம போகலாம். இங்கே ஆர்ச்சி தாண்டின உடனே பார்த்திங்கன்னா ஒரு செக் போஸ்ட் இருக்குது. அந்த செக் போஸ்ட்டில் வந்து நம்ம போகிற வெஹிக்கிளுக்கும் ஆட்களுக்கும் வந்து அமௌண்ட் வந்து பே பண்ணணும். பெரியவர்களுக்கு வந்து ஒரு ஆளுக்கு வந்து 30 ரூபாயும் குழந்தைகளுக்கு வந்து 20 ரூபாயும் சார்ஜ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பைக்குக்கு 20 ரூபா, காருக்கு 50 ரூபா அப்படின்ற மாதிரி சார்ஜ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை நீங்கள் வண்டியை ஓரமாக நிறுத்திட்டு ஒரு ஆள் போய் டிக்கெட் எடுத்துகிட்டு நீங்கள் அடுத்து பயணத்தை தொடரலாம். போகும்பொழுது பார்த்திங்கன்னா இந்த ஆழியார் டேமினுடைய அழகான வியூ வந்து நம்ம பார்த்துட்டு அப்படியே நம்ம ட்ராவலை வந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரியான லொக்கேஷன் வந்து அங்கே நேச்சுரலாகவே அமைஞ்சிருக்கு. அந்த பயணம் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு இனிதான ஒரு பயணமாக இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. நீங்கள் கார்லேயோ வேன்லேயோ பஸ்லேயோ எதில் போனாலும் சரி, இந்த வியூ பாயிண்ட்டை பார்த்துக்கிட்டே நீங்கள் வந்து உங்களுடைய பயணத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்ம கொஞ்சம் தூரம் போயிட்டுருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து மங்கி ஃபால்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து ரீச் ஆகும். அதையும் வந்து நம்ம போய் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்தது தான் மங்கி ஃபால்ஸு. இந்த மங்கி ஃபால்ஸில் நீங்கள் நல்லா குளித்து என்ஜாய் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த ரோட்டில் கண்டினியூஸாக ட்ராவல் பண்ணுங்கள். மங்கி ஃபால்ஸ்ன்னு ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருந்தது வந்து தமிழில் கவி அருவின்னு சொல்லி இப்போ ரீசெண்டாக தான் வந்து பெயர் மாற்றம் பண்ணியிருக்காங்க. இந்த மங்கி ஃபால்ஸில் குளித்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் இப்படியே இந்த ஹேர்பின் பெண்டெல்லாம் தாண்டி போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா 9th ஹேர்பின் பெண்ட் வரும்பொழுது அங்கே வந்து ஒரு சூப்பரான ஒரு வியூ கிடைக்கும். அந்த வியூவோட பேர் வந்து லோம்ஸ் வியூன்னு சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னா, இந்த ஆழியார் டேமினுடைய ஓவரால் வியூவை வந்து நம்ம ஒரு பாயிண்ட்லேருந்து பார்க்கலாம். சூப்பராக இருக்கும் உண்மையிலேயே. அதனுடைய ஒரு சில பிக்சரையும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன், வாங்க பார்க்கலாம்.
வியூ பாயிண்ட் வந்து பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தூரம் நீங்கள் போனீங்க அப்படின்னா நிறைய ஹேர்பின் பெண்டை பார்க்குற மாதிரியான ஒரு இன்னொரு வியூ பாயிண்ட் இருக்குது, அதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வால்பாறை ரீச் ஆகிடுங்க. போகிற வழியில் வந்து நிறைய வைல்டு அனிமல்ஸ் வந்து நம்ம பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. என்னென்ன அனிமல்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றத இப்போ நீங்களே பாருங்கள். இப்போது நீங்கள் பார்த்த அனிமல்ஸ் எல்லாமே வந்து வால்பாறையில் இருக்குது. நீங்கள் போகிற டைமிங்கை பொறுத்தும் உங்களுக்கு லக்கை பொறுத்தும் நீங்கள் வந்து இந்த அனிமல்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நாங்கள் போகும்போது நாங்கள் வந்து அந்த கருப்பு கடலில் இருக்க குரங்கு, அப்புறம் வேறு ஒரு டைப்பான ஒரு குரங்கு, அப்புறம் வந்து வரையாடு பார்த்தோம், அப்புறம் ஒரு ஆறு யானை பார்த்தோம், அப்புறம் இன்னும் அந்த கீரி எல்லாம் நம்ம கடைசியில் ஒரு ஃபோட்டோ பார்த்துருப்பீங்க, அந்த கீரி நாங்கள் பார்த்தோம். இது மாதிரி இன்னும் கொஞ்சம் அனிமல்ஸ் எல்லாம் நாங்கள் பார்த்தோம். எங்களுக்கு வந்து அதை பார்க்குறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிது. முக்கியமாக சொல்ல போனால் அந்த ஆறு யானை இருக்குது பார்த்திங்களா, அந்த ஆறு யானை வந்து நாங்கள் பார்த்தது தான் வந்து ரொம்ப ஒரு மறக்க முடியாத ஒரு நிகழ்வாக இருந்தது. நீங்கள் போகும்பொழுது உங்களுடைய டைமிங்கு ப்ளஸ் லக் எப்படி இருக்கோ அதை பொறுத்து உங்களுக்கு கண்ணில் வந்து எதாவது அனிமல்ஸ் பட்டுச்சு அப்படின்னா பார்த்துட்டு வாங்க. அடுத்ததாக வந்து முக்கியமாக நம்ம பார்க்க போகிற ஒரு பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நிறையா பேர் வந்து ஃபோட்டோஸ் எடுக்கக்கூடிய செல்ஃபி பாயிண்ட்டு, அப்புறம் வீடியோ ஸ்பாட்னு கூட சொல்லலாம். அதுக்கு பேர் வந்து வாட்டர் ஃபால் செல்ஃபி பாயிண்ட்னு சொல்லுவாங்க. எதனால் வாட்டர் ஃபால் அப்படின்னா, அந்த இடத்துல வாட்டர் ஃபால்ஸ் எது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் எதுவும் இல்லை. அந்த இடத்தினுடைய பெயர் வந்து வாட்டர் ஃபால். அந்த இடத்துல வந்து ஒரு டீ கடை இருக்கும் சின்னதாக, ப்ளஸ் வந்து ஒரு டீ எஸ்டேட் இருக்கும். இந்த இடம் பார்க்குறதுக்கே வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய காரை நீங்கள் ஓரம் கட்டி நிறுத்திட்டு உங்களை அறியாமல் நீங்களே வந்து செல்ஃபீஸும் வீடியோஸும் அப்புறம் இன்ஸ்டாவில் ஃபேஸ்புக்கில் போடுறதுக்கான வீடியோஸ் எல்லாம் நீங்கள் ஷூட் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. அந்தளவுக்கு வந்து சூப்பரான ஒரு பிளேசஸ் இருக்குது, அதையும் வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த வாட்டர்ஃபால் டீ எஸ்டேட்டை நீங்கள் பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் நீங்கள் ட்ராவல் பண்ணி நிறைய பெண்டு தாண்டி வந்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு பிளேஸ் வரும். இதுவும் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இங்கேயும் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. Thank you.
இப்போ நாம் பார்த்த இந்த இடத்துக்கு அப்புறம் தான் நிறைய டூரிஸ்ட் பிளேசஸ் வந்து அவைலபிள். அதனால் இதுக்கப்புறம் தான் நம்ம அந்த பாலாஜி கோயிலேருந்து எல்லா டூரிஸ்ட் பிளேசஸையும் வந்து பார்க்க போகிறோம். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இந்த சிவப்பு கலரில் தெரியக்கூடிய ஒரு மரம் வந்து ரொம்பவே வித்தியாசமாக இருந்தது. பசுமையாக இருக்கக்கூடிய அந்த காட்டுக்கு நடுவில் இந்த ஒரு மரம் மட்டும் சிவப்பு கலரில் இருந்துச்சு. சரி, அதையும் வந்து உங்களுக்கு ஒரு வீடியோவில் நம்ம காமிக்கலாம்னு சொல்லிட்டு அதையும் எடுத்திருக்கோம். இப்படியே நம்ம கொஞ்சம் தூரம் போகும்போது கருமலை எஸ்டேட் அப்படின்னு சொல்லி ஒரு எஸ்டேட் வரும். அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய சர்ச் இருக்குது, ஃபேமஸான சர்ச்சு. இதை நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, சர்ச்சை வந்து போய் பார்த்து ப்ரே பண்ணுறவங்களும் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் லேடிஸ்க்கு ஒரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா, நம்ம இவ்வளோ தூரம் நம்ம ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம், இடையில எந்த இடத்துலையுமே வந்து ரெஸ்ட் ரூமோ டாய்லெட் எதுவுமே கிடையாது. இந்த சர்ச்சில் வந்து நீங்கள் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் சாப்பிட்டு, அங்கே ரெஸ்ட் ரூமும் இருக்குது, நீங்கள் ரெஸ்ட் ரூம் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு சின்ன ஒரு தகவல் சொல்லணும்னு சொல்லி தோணுச்சு. ஏன்னா வந்து எந்த இடத்துல வந்து ரெஸ்ட் ரூம்ஸ் எல்லாம் அவைலபிள் இருக்குன்னு சொல்லி யாருக்கும் தெரியாது. ஸோ அது ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கட்டும் சொல்லிட்டு அதை வந்து உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். நம்ம இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்தாச்சு. இப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா பாலாஜி கோயிலுக்கு ரொம்ப பக்கத்தில் வந்தாச்சு. அதுக்குண்டான ஒரு அடையாளம் வந்து இந்த மாதிரி நேம் போர்டு போட்டிருக்கும், பொள்ளாச்சி அப்புறம் வால்பாறை அப்படின்னு சொல்லி 7 கிலோமீட்டர் போட்டிருக்கு. அது இந்த ரூட்டும் வந்து இப்போ நீங்கள் காரில் வர மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த போர்டும் அடையாளத்துக்கு நான் காமிச்சிருக்கேன், அதையும் பாருங்கள். இந்த மாதிரி வந்து லெஃப்ட் சைடில் பாலாஜி டெம்பிள் 4 கிலோமீட்டர்னு சொல்லி ஒரு போர்டு போட்டிருப்பாங்க. இதில் வந்து நீங்கள் மேலே 4 லெஃப்ட் சைடில் தான் போகணும், கீழே வந்து போகக்கூடாது. கீழே வந்து நீங்கள் போனீங்க அப்படின்னா வால்பாறை சிட்டி, அதாவது பஸ் ஸ்டாண்டுக்கிட்டே போகிற மாதிரி அந்த வால்பாறை சிட்டிக்கும் சின்ன கல்லாருக்கு போகிற வழியில் போயிடும். நம்ம லெஃப்ட் சைடில் போயிட்டுருக்கும் பொழுது இந்த மாதிரி இன்னொரு 2 ரோடு பிரியும். இதில் லெஃப்ட் சைடில் நம்ம பாலாஜி டெம்பிள்னு போர்டு போட்டிருக்கோம், அதில் நம்ம போகணும். இதில் இன்னும் கொஞ்சம் தூரம் நம்ம ட்ராவல் பண்ணி போகணும் அப்படின்னா பாலாஜி டெம்பிளில் வந்து நம்ம ரீச் பண்ணிடலாம். அங்கே வந்து நம்ம காரில் போகிற ஃபெசிலிட்டி எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க, கொஞ்சம் தூரம் நடந்து போகணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது எப்படி இருக்குதுன்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம போய் பார்க்கலாம் வாங்க. வால்பாறையில் ரொம்பவே ஃபேமஸான டூரிஸ்ட் பிளேஸ் என்ன அப்படின்னா பாலாஜி கோவில் தான். இந்த பாலாஜி கோவிலில் வந்து தரிசனம் செய்வதற்கு உகந்த நேரம், அதாவது எப்போல்லாம் நட திறந்துருப்பாங்க அப்படின்னா காலையில் 9 மணிலிருந்து 12 மணி வரைக்கும், மாலையில் 3 மணிலிருந்து 5 மணி வரைக்கும் தான் திறந்துருப்பாங்க. அதனால் இந்த டயத்துக்குள்ளே நீங்கள் போய் தரிசனம் பண்ணுற மாதிரியான பிளானிங்கை வந்து பண்ணிக்கோங்க. 12 மணிக்கு மேலே நீங்கள் போனீங்க அப்படின்னா நீங்கள் 3 மணி வரைக்கும் அந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு பார்க்குற மாதிரி தான் இருக்கும். அதனால் அதுக்கு முன்னாடியே வந்து ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. வந்து நம்ம ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி பாலாஜி கோவிலுக்கு பக்கத்தில் வந்தாச்சு. ஒரு அடையாளம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கோவில் தெரியும், இந்த கோவிலுக்கு பக்கத்தில் இங்கே ஒரு போர்டு போட்டிருக்காங்க. இந்த போர்டிலேருந்து நம்ம இந்த ரோட்டில் உள்ளே போகணும். இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா இவ்வளோ தூரம் நம்ம வந்து ட்ராவல் பண்ண ரோடு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பரான ஒரு ரோடு. ஸோ வந்து நம்ம எந்த ஒரு பிரச்சனையிலும் இல்லாமல் ட்ராவல் பண்ணி வந்துட்டோம். ஆனால் இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா ரோடு வந்து கொஞ்சம் டேமேஜாக இருக்குது. ஸோ வந்து நீங்கள் வாய்ப்புகள் இருந்தால் கொஞ்சம் ஓரத்தில் வண்டியை நிறுத்திட்டு நடந்து போங்க. நடந்து போகிற தூரம் தான் சொல்லி சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் இல்லைனா வந்து 15 மினிட்ஸில் வந்து நம்ம இந்த கோயிலில் ரீச் ஆகிடலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து நம்ம இந்த வழியில் இப்போ நடந்து போகலாம் வாங்க. இங்கே வந்து சுற்றி இருக்கிற அழகு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. என்னை சுற்றி இருக்கிற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டீ எஸ்டேட்டு தான். பார்க்குறதுக்கு வந்து க்ரீனிஷாக ரொம்ப சூப்பராக இருக்குன்னு தான் சொல்லணும். இங்கே இருக்கக்கூடிய கிளைமேட்டு அப்படி தாங்க வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. வெயிலும் இல்லை குளிரும் இல்லை, அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் இப்போ நம்ம இருக்கோம். இதை வந்து நம்ம சொன்னால் புரியாது, நீங்கள் கண்டிப்பாக வந்து ஃபீல் பண்ணால் தான் புரியும். ஸோ வாய்ப்பு இருந்தால் வால்பாறையில் இருக்கக்கூடிய பாலாஜி டெம்பிளுக்கு ஒரு தடவை வந்து நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். சரி, இப்போ நம்ம வந்து பயணத்தை தொடரலாம் வாங்க. என்னை கேட்டால் வந்து நீங்கள் இந்த பக்கம் காரில் வர்றதை விட நடந்து வந்தீங்கன்னா மட்டும்தான் இந்த அழகை வந்து ரசிக்க முடியும். ஒரு டீ எஸ்டேட்டுக்கு நடுவில் வந்து நம்ம நடந்து போகிற மாதிரியான ஒரு வழித்தடம் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடும் வந்து பார்த்திங்கன்னா டீ எஸ்டேட்டு தான், ரைட் சைடும் பார்த்திங்கன்னா டீ எஸ்டேட்டு தான். இது ரெண்டுக்கும் நடுவில் வந்து நம்ம போகிற மாதிரி இருக்குது வழி. அங்கே கொஞ்சம் பேர் போயிட்டுருக்காங்க பார்த்திங்களா. இங்கே சென்ட்ரல் இருக்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து ஒரு பாதை, அதாவது வந்து மழையெல்லாம் பெய்யும் பொழுது தண்ணி போகிறதுக்கான ஒரு பாதை. இப்போ நாம் போயிட்டுருக்கிறது வந்து ஃபுல்லுமே ஆஃப் ரோடு தான். இந்த ரோடு பார்த்துக்கோங்க, இந்த மாதிரியான ரோட்டில் உங்களுடைய வண்டியை வந்து நீங்கள் ஓட்டிகிட்டு வந்துடுவீங்க. உங்கள் காரோ இல்லை வேனோ எதுவாக இருக்கட்டும் அது வந்து நீங்கள் டிரைவ் பண்ணிட்டு வந்துடுவீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு பாதையில் நீங்கள் வரலாம். இல்லை நான் வண்டியை நிறுத்திட்டு வர்றது தான் எனக்கு சேஃப், என்னோடய வண்டிக்கும் வந்து டேமேஜ் ஆகக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய வண்டியை வந்து கீழே பார்க்கிங் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் தூரம் அப்படி நடந்து போகலாம். அட்வென்ச்சரஸான ஒரு ஃபீலிங்கு சூப்பராக இருக்குது.
நம்ம நார்மலாக வந்து சிட்டிஸ்லேயே வந்து இருக்கவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பயணம் வந்து கண்டிப்பாக ஒரு வித்தியாசமானதாக இருக்கும். ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு தான் சொல்லணுங்க. எனக்கு இங்கே இருக்கக்கூடிய கிளைமேட் ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்கே கூடிய மரமெல்லாம் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு. படத்தில் தான் நம்ம பார்ப்போம் அந்த மாதிரி மரங்கள் வந்து இப்போ நம்ம நேர்லேயே பார்க்குறோம். அப்புறம் கொடைக்கானல், ஊட்டி இந்த மாதிரியான ஏரியாவில் கூட கிளைமேட் வந்து சூப்பராக இருக்கும். பட் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த இடத்துல வந்து மிஸ்ட்டு வந்து வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஈவினிங் டைத்துக்குள்ளே. அதையும் வந்து நாங்கள் வெயிட் பண்ணி பார்க்கலான் இருக்கோம். சரி, பாலாஜி கோயில் பக்கத்தில் போயிட்டு நான் வீடியோ கன்டினியூ பண்ணுறேன். நம்ம மேலே செக் போஸ்ட்டுக்கு வந்தாச்சு. இந்த இடத்துல வந்து ரெண்டு ரோடு வந்து போகுது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரோடு போகுது, இங்கே வந்து எஸ்டேட்டுக்குள்ளே போகிறது. ஆக்சுவலாக வந்து நம்ம போக வேண்டிய வழி இந்த வழி தான். இங்கே வந்து ஒரு செக் போஸ்ட் இருக்குது. இப்போ வந்து சரியாக 2:30 மதியம், 3 மணிக்கு தான் அலோடா. 3 மணிலிருந்து 5 மணி வரைக்கும் தான் கோயில் திறந்துருக்கும், அதாவது ஈவினிங் டைமில். காலையில் டயத்தில் வந்து 9 மணிலிருந்து 12 மணி வரைக்கும் மட்டும்தான் இருக்கும். அதனால் அந்த டயத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வந்து நம்ம கார்லாம் பார்க் பண்ணிக்கணும். நீங்கள் வந்து லஞ்ச் எதுவும் சாப்பிட்ற மாதிரி இருந்தாலும் இங்கேயே வந்து சாப்பிட்டுக்கோங்க. ஏன்னா வந்து மேலே வந்து அலௌடு கிடையாது. ஸோ இங்கேயே வந்து நம்ம லஞ்சு ஸ்நாக்ஸு எல்லாமே சாப்பிட்டு நம்ம கொஞ்சம் தூரம் அப்படியே மேலே நடந்து போனோம் அப்படின்னா நம்ம வந்து பாலாஜி கோயிலுக்கு போகலாம். நம்ம அந்த செக் போஸ்ட் தாண்டி நடந்து போனோம் அப்படின்னா இந்த இடத்துலையும் 2 ரோடு பிரியும். இதில் வந்து நம்ம ரைட் சைடில் போகணும். இந்த ரைட் சைடு பிரியக்கூடிய ரோட்டில் இருந்து 1/4 கிலோமீட்டர் நம்ம நடந்து போனோம் அப்படின்னா பாலாஜி கோவில் வந்துடும். வாங்க, என்னை கன்யூ பண்ணி நீங்களும் வாங்க போகலாம். கிருஷ்ண வித்யோத், ஹாய் சொல்லுங்க. ஹாய். ஹாய் சொல்லுங்க. ஓ, உனக்குலாம் அவ்வளோதான் ஹாய். நம்ம ரொம்ப தூரம் நடந்து வந்து கோவிலுக்கு பக்கத்தில் வந்துட்டோம். அதாவது ரொம்ப தூரம்னா ஜஸ்ட் ஒரு 15-20 நிமிஷம் இருக்கும். நீங்கள் ஸ்லோவாக நடந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கால் வழியில் தெரியாது. ஸோ அப்படியே ஸ்லோவாக நடந்து வாங்க. நீங்கள் பார்த்தீங்கனாலே வந்து போர்டு போட்டிருப்பாங்க. இதாங்க நம்ம ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த பாலாஜி கோவில் வால்பாறை. ரொம்ப பழைய காலத்து கோவில், ரொம்பவே ஃபேமஸான கோவிலும் கூட. இந்த கோவில் வந்து நிறைய பேர்னால இன்னுமே பார்க்க முடியல. அதுக்கான வாய்ப்பு வந்து அமையல, ஏன்னா டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப தூரம் இருக்குது. ஸோ அதனால் நம்மளுடைய சேனலில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா டைரெக்டாக வந்து பார்க்க முடியாதவங்களுக்காக நம்ம வந்து வீடியோஸ் வந்து நிறைய போட்டுட்ருக்கோம். இந்த கோவில் மட்டும் இல்லை, இது மாதிரி நிறைய வீடியோஸ் நம்மளோட சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே இந்த இடம் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரி, இப்போ கோவில் வந்து நம்ம பக்கத்தில் போய் பார்க்கலாம் வாங்க. போகிற வழியிலெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டெக்கரேஷன்ஸ்க்காக வச்சுருக்காங்க. இது முதல்ல வந்து நல்லா பராமரிப்பில் இருந்துச்சு, ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பராமரிப்பு கம்மியாக இருக்குது. இருந்தாலும் ஓகே, பார்க்குறதுக்கு மற்ற கோவிலோட இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா சுற்றி இருக்கிற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஎஸ் ஸ்டேட் தான். அந்த டிஎஸ் ஸ்டேட்டுக்கு நடுவில் இந்த கோவில் வந்து அமைச்சிருக்கு. நாராயணம் பஜே நாராயணம் லக்ஷ்மி நாராயணம் பஜே நாராயணம் நாராயணம் பஜே நாராயணம் லக்ஷ்மி நாராயணம் பஜே நாராயணம் நாராயணம் பஜே நாராயணம் லக்ஷ்மி இப்போ அடுத்ததாக வந்து நம்ம கூழாங்கல் ஆறுக்கு வந்திருக்கோம். அந்த கூழாங்கல் ஆறு நம்ம எப்படி ரீச் ஆகிட்டோன்றது தெரிஞ்சுக்கணும்னா இங்கே ஒரு பாலம் தெரியும். பாலத்துக்கு பக்கத்திலே கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கூழாங்கல் ரிவர் இருக்குது. என்ன அந்த ரிவரில் வந்து என்ன ஒரு ஃபேமஸ் அப்படின்னா இந்த ரிவரில் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் சைடில் எல்லாமே வந்து ரவுண்ட் ரவுண்டாக இருக்கக்கூடிய கற்கள், அந்த கூழாங்கற்கள் வந்து இங்கே இருக்கும். இந்த இதுதான் வந்து அந்த கூழாங்கல் ஆறு. இங்க பாத்தீங்கன்னா எல்லாருமே ஜாலியா குளிச்சுட்டு இருக்காங்க. இங்க மேல வந்து டிஎஸ் ஸ்டேட் இருக்கு, அதற்கு கீழே அப்படியே வந்து கூழாங்கல் ரிவர். ரொம்பவே சூப்பரா இருக்கு. அங்க கொஞ்சம் பேர் நடந்து போயிட்டு இருக்காங்க பாத்தீங்களா. அங்க எல்லாமே பாத்தீங்கன்னா கூழாங்கல். இங்க இந்த இடத்துல ஃபுல்லுமே தண்ணி, அந்த பக்கமும் ஃபுல்லுமே தண்ணி. இது வந்து பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது.
அதே மாதிரி இந்த பக்கம் லெஃப்ட் சைடு பார்த்தீங்கனாலும் ரொம்பவே சூப்பராக இருக்குது குளிக்கிறதுக்கு. ஆனால் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த பக்கம் வந்து சுழல் வந்து நிறையா இருக்குது, அதனால் வந்து குளிக்காதீங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் அதையும் மீறி நிறைய பேர் குளிக்கிறாங்க. நீங்கள் உங்களுடைய சேஃப்டியை நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஸோ வந்து யோசிச்சுக்கோங்க, குளிக்கலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு. அப்புறம் இன்னும் கொஞ்சம் தூரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இந்த ரோட்லேயே நம்ம இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம் அப்படின்னா, காட்டுக்குள்ளேருந்து யானைகள், ஒரு 6 யானை வந்து ரோட்டு மேலே நின்றுட்டு இருந்துச்சு. அதை நாங்கள் வீடியோ எடுக்கலான்னு பார்த்தோம், பட் வந்து கார்டெல்லாம் இருந்தனால எங்களை அனுப்பிச்சி விட்டாங்க. ஸோ வந்து நாங்கள் எடுக்க முடியல. ஸோ வந்து அந்த பக்கம் நீங்கள் போகும்போது கொஞ்சம் சேஃப்டியாக போய்க்கோங்க. இப்போ நம்ம கூழாங்கல் ஆறா பக்கத்தில் போய் பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்நாக்ஸுக்கு வந்து கடைகள் நிறைய வச்சுருக்காங்க. நீங்கள் இங்கே என்னென்ன வேணுமோ அதை நீங்கள் வாங்கி இங்கே சாப்பிட்டுக்கலாம். இப்போ நம்ம கூழாங்கல் ஆறுக்கு வந்தாச்சு. இந்த கூழாங்கற்களை காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். இதுதான் வந்து கூழாங்கல். இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக இருக்கக்கூடிய கற்கள் நிறையா இருக்கும். ரெண்டு பக்கமும் டீ எஸ்டேட்டு, நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆறு போகுது. பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. உங்களுக்கு வந்து எல்லாத்துக்குமே கண்டிப்பாக பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன். குழந்தைகளோடு வந்து நீங்கள் டைம் பாஸ் பண்ணுறதுக்கு, குளிக்கிறதுக்கு ஏற்ற ஒரு இடம். ஆனால் சுழல் வந்து நிறையா இருந்தாலும் இருக்கலாம். ஸோ சேஃப்டியை வந்து நம்ம பார்க்கணும். இந்த பக்கமும் டீ எஸ்டேட்டு, இந்த பக்கமும் டீ எஸ்டேட்டு, சென்டரில் வந்து இந்த ஆறு போகுது. ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஏகப்பட்ட பேர் குளித்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. அதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கும் தெரியும். நீங்களும் இந்த மாதிரி வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் வர வேண்டிய இடம் வால்பாறையில் இருக்கக்கூடிய கூழாங்கல் ஆறு, கூழாங்கல் ரிவருக்கு வந்துடுங்க. இங்கே பாருங்கள், குழந்தைகளோட எல்லோரும் சேர்ந்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. நேரில் பார்க்க முடியாதவங்களுக்காக நான் வந்து இந்த வீடியோ ஷூட் பண்ணி போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. இது போன்ற வேறு ஒரு வீடியோஸ்லாம் நம்ம போடுறது வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்னா பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளுடைய சேனலில் வந்து நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். இந்த மாதிரி வந்து வெளியே பிளேசஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கிறோம். அதனால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. இப்போ நானும் போய் தண்ணிக்குள்ளே இறங்க போகிறேன். ஆ, தண்ணி ஐஸ் மாதிரி இருக்குங்க. கால் வைக்கிறதுக்கே யோசனையாக இருக்குது. எப்படி குளிக்கிறதுன்னு தெரியல. நாங்கள் அப்புறமா குளிச்சுக்கிறோம். இப்போ தண்ணிக்குள்ளே இறங்கி பார்க்கலாம் எப்படி இருக்குது. ரொம்பவே சூப்பரா இருக்கு. கண்டிப்பா என்ஜாய் பண்ண வேண்டிய ஒரு இடம், மிஸ் பண்ணிடாதீங்க. நேர்ல பார்த்த யானையை எப்படியாவது ஷூட் பண்ணணும்னு சொல்லி ஃபாலோ பண்ணி எப்படியோ அந்த 6 யானையும் வந்து ஃபோட்டோவில் ஷூட் பண்ணியாச்சு. அந்த யானையை பார்த்ததில் வந்து சந்தோஷம். அடுத்து நம்ம பார்க்க போகிற பிளேஸ் வந்து நல்லமுடி வியூ பாயிண்ட்டு. இது ரொம்பவே சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு வியூ பாயிண்ட்டு, ரொம்ப ஒர்த்தான வியூ பாயிண்ட்டுன்னு சொல்லலாம். ஒரு ஆளுக்கு வந்து 50 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. காருக்கு வந்து பார்க்கிங்க்கு சார்ஜ் இல்லை, ஃப்ரீ தான். இந்த இடத்த பார்த்துட்டு அங்கே இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர் எல்லாமே ஃபீல் பண்ணுங்கள். ஃபுல்லாக மிஸ்டாக இருந்துச்சு அப்படின்னா, இப்போ நம்ம பார்க்குற அந்த வியூ, இந்த மலைகள்லாம் தெரியாது. நீங்கள் போகும்போது வந்து மிஸ்ட் எதுவும் இல்லை அப்படின்னா, இந்த மாதிரி சூப்பரான ஒரு வியூ வந்து நம்ம பார்க்குறக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அடுத்து வந்து நீராறு டேம் நம்ம பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற டேம் தான் வந்து நீராறு டேமு. இதை முடிச்சுட்டு நம்ம அடுத்து சின்னக்கல்லார் ஃபால்ஸ் பார்க்க போகிறோம். நீராறு டேமுக்கும் சின்னக்கல்லார் ஃபால்ஸுக்கும் ஒரு ஆளுக்கு வந்து 50 ரூபாய் சார்ஜ் கலெக்ட் பண்ணுறாங்க. காருக்கு வந்து பார்க்கிங்க்கு வந்து ஃப்ரீ தான். இந்த நீராறு டேமில் வந்து குளிக்கிறதுக்கு அனுமதி கிடையாது. இங்கே வந்து ஒரு தொங்கும் பாலம் இருக்கும், அதையும் வந்து நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த சின்னக்கல்லார் ஃபால்ஸ் முடிச்சதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிற பிளேஸ் வந்து சோலையார் டேமு. இதுக்கு வந்து என்ட்ரன்ஸ் ஃபீஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. அடுத்தது வந்து கிராஸ் ஹில்ஸு, அதாவது மலை ஃபுல்லுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி புற்களாக தான் இருக்கும், கிராஸாக தான் இருக்கும். டோட்டலாக வந்து வித்தியாசமான ஒரு ஃபீல் கிடைக்கக்கூடிய இடம் இந்த கிராஸ் ஹில்ஸு. இது எல்லாமே முடிச்சுட்டு நீங்கள் ரிட்டன் கீழே வரும்பொழுது பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஒரு ஸ்டாச்சு வந்து இருக்கும். இந்த இடத்துக்கு பக்கத்துலேயே ஒரு பெரிய வியூ பாயிண்ட் இருக்கும், பசுமை பள்ளத்தாக்கு மாதிரி இருக்கும், க்ரீன் வேலி மாதிரி இருக்கும், அதையும் வந்து பாருங்கள். வால்பாறையில் இருக்கக்கூடிய ஏகப்பட்ட டூரிஸ்ட் பிளேசஸ் வந்து நம்ம இந்த ஒரே வீடியோவில் வந்து கவர் பண்ணி போட்டிருக்கோம். அதனால் எந்த இடத்துக்கு
எப்படி போகணும் அப்படின்றத வந்து நீங்கள் லைவில் நேரிலே பார்த்த மாதிரியான ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் உங்களுக்கு நான் கொடுத்துட்டேன். அதனால் அந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். எதனாலனா நம்ம நார்மலாக இந்தந்த பிளேஸ் இருக்குது இந்தந்த பிளேஸ் இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு பதிலாக அதை லைவாக நம்ம டீட்டெயில்டாக கொஞ்சம் எடுத்து சொல்லியிருக்கோம், இந்த வழியில் போகணும் அந்த வழியில் போகணும் அந்த மாதிரி. அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. நிறைய பேர் வந்து புதுசாக பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. அதனால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்க. நான் 6 நாள் ஜாப் போயிட்டு கிடைக்கக்கூடிய 1 நாளில் இந்த மாதிரி வீடியோ ஷூட் பண்ணி மக்களுக்காக வந்து நான் வீடியோஸ் வந்து போட்டுட்ருக்கேன். ஸோ எனக்கு நீங்கள் ஒரு கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணக்கூடிய சப்ஸ்கிரிப்ஷன் தான் எனக்கு மிகப்பெரிய கிஃப்டாக இருக்கும். அதனால் இப்போவே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. இந்த வீடியோ ஓகே நல்லாயிருக்கு, நிறையா டீட்டெயில்டாக இருக்குது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நீங்கள் ஷேர் பண்ணணும் சிங்க அப்படின்னா இப்போவே வந்து ஷேர் பட்டனை கிளிக் பண்ணி இந்த வீடியோ லிங்க் வந்து ஷேர் பண்ணிடுங்க. இது போன்ற டீட்டெயில்டாக வேறொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது VJ Mixed Creations. நான் உங்கள் நண்பன் விஜய் பிரபாகர். நன்றி, வணக்கம்.